நடிகை குஷ்பு. காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரான நடிகை குஷ்பு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து ஆங்காங்கே பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த வகையில் நேற்று கன்னியாகுமரி மாவட்டம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான திரு ஹெச் வசந்தகுமார் அவர்களை ஆதரித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடியையும் பாஜகவையும் சரமாரியாக விமர்சித்தார் நடிகை குஷ்பு. அப்போது அவர் பேசுகையில், பிரதமர் மோடி ஒவ்வொருவரது வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவதாக சொன்னாரே, போட்டாரா? 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னாரே, தந்தாரா? 2 கோடி பேர் வேலை இழந்ததுதான் மிச்சம். டெல்லியில் விவசாயிகள் 60 நாட்கள் போராடியும் அவர்களை மோடி சிறிதும் எட்டி பார்க்கவில்லையே, ஏன்? ஏனென்றால் அவர் பணக்கார நண்பர்களுக்கு மட்டும்தான் பிரதமராக இருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 450 ரூபாயாக இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இன்றைக்கு 950 ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 150 ரூபாயாக இருந்த கேபிள் டிவி கட்டணம் தற்போது 350 ரூபாயாக அதிகரித்துவிட்டது. அதாவது, உங்களுக்கு பிடித்த சேனல்களை பணம் கொடுக்காமல் உங்களால் பார்க்க முடியாது. மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாம் கேட்க வேண்டும். அவர்கள் எதை திங்க சொல்கிறார்களோ அதைத்தான் நாம் தின்ன வேண்டும். இவ்வளவு ஏன்? அவர்கள் யாரை லவ் பண்ண சொல்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் லவ் பண்ண வேண்டும். அவர்கள் யாரை கல்யாணம் செய்ய சொல்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் கல்யாணம் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு சர்வாதிகார ஆட்சியை செய்து வருகிறார் மோடி. இவ்வாறு பேசினார் நடிகை குஷ்பு.